உங்கள் சாணக்கியாவின் நான்காம் ஆண்டு விழா செட்டிநாடு வித்யாசிரம் அரங்கம் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை மார்ச் 19 ஞாயிறு மாலை 5 மணிக்கு அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஆண்கள் மட்டுமே பணிபுரிய முடியும் என்ற நிலை இருந்த காலத்தில் மகளிரை முதல் முறையாக பணியமர்த்திய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஒரு விஷனரி என்று குறிப்பிடுவது சரியாக இருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் உருவான மகளிர் காவல்துறை பொன் விழா ஆண்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழாவே கருதப்படும் நான் காவல்துறையில் 1989 ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொறுப்பேற்றேன் அங்கும் பெண் காவலர்கள் இருந்தார்கள் உள்கோட்ட அலுவலகம் 3 பெண் காவலர்களால் நடத்தப்பட்டு வந்தது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கலவரம் நடந்தது பல பேருந்துகள் தீக்கு இரையாகின அப்போது ஆண் காவலர்கள் தயங்கிய போது ஆயுத அறையை திறந்து துப்பாக்கியை எடுத்து காவல் நிலையத்தை தாக்கியவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் இந்த பெண் காவலர்கள் பெண் குற்றவாளிகளுடைய பாதுகாப்பு போக்குவரத்து சரி செய்வது போன்ற பணிகளில் மட்டுமே அன்று மகளிர் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் எனவே இந்த வீர செயல் அன்று ஆச்சரியமாகவே பார்க்கப்பட்டது கடந்த 2 ஆண்டுகள் பெண் காவலர்களுடைய பொற்காலம் என்று நாம் கூறலாம் தமிழ்நாடு காவல்துறையில் 1,34,000 ஆளுநர்கள் இருக்கிறார்கள் அதில் 35,229 பேர் மகளிர் காவலர்கள் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 21 துணை காவல் கண்காணிப்பாளர்களில் 17 பேர் பெண்கள் ஆண்களின் கோட்டையாக விளங்கும் சட்டம் ஒழுங்கு பிரிவில் 2 காவல் ஆணையர்களாகவும் 2 காலை துணைத் தலைவர்களாகவும் டிஐஜி 4 பேர் மாவட்ட கண்காணிப்பாளர்களாகவும் 3 பேர் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர்களாகவும் 37 பேர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்களாகவும் இதற்கெல்லாம் மேலாக இன்னும் விசேஷமாக 503 பேர் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர்களாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள் இது நமக்கு வியப்பை தருகிறது 2 ஆண்டுகள் மகளிர் காவலருடைய பொற்காலம் என்பதற்கு வேறு காரணங்களும் உண்டு பெண் காவலர்கள் முக்கிய நபர் விஐபி பாதுகாப்புக்கு ஈடுபடுத்த வேண்டிய அவசியமில்லை என்று ஆணை பிறப்பித்தார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் பிரிவு தனிப்பிரிவினுடைய பாதுகாப்பு பிரிவு கோர் செல் செக்யூரிட்டி இங்கு 9 பெண் காவலர்கள் 24/10/2021 அன்று சேர்க்கப்பட்டார்கள் முதல் முறையாக மெய்காப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட இந்த மகளிர் காவலர்களுக்கான சீருடை வடிவமைப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஆண் மெய்காப்பாளர்கள் என்ன சீருடை அணிகிறார்கள் என்பதுதான் அது சஃபாரி ட்ரெஸ் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதை கேட்ட முதலமைச்சர் அவர்கள் அதே உடை மகளிர் காவலர்களுக்கும் பொருந்தும் என்றார்கள் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மெய்காப்பாளர்கள் அதே சமத்துவ சஃபாரி உடையை அணிந்திருப்பதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அவர்களுக்கும் ஆண்களுக்கான பயிற்சி தான் தரப்பட்டு வருகிறது ஆணும் பெண்ணும் சமம் என்ற அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 50 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் மனித நேயமும் காவல்துறையின் மாண்பையும் நேர்மையையும் சமத்துவத்தையும் பெண்ணுரிமையையும் பாதுகாத்து புரட்சி ஏற்படுத்தியுள்ளார்கள் மகளிர் காவலர்கள் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இந்த 1 ஆண்டு சிறப்பு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகளிர் காவலரின் இந்த வரலாற்று மிக்க சிறப்புமிக்க பொன் விழா கொண்டாட்டத்தின் துவக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் காவலர்களை குறிப்பாக மகளிர் காவலர்கள் விருந்தினர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்